ஏய் பப்பி வேகமா போகாத பப்பி நில்லு நான் சொன்னா கேளு நில்லு நம்ம வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படியே திரும்பி அந்த பக்கம் பாரு இவங்க தான் உன்ன வரக்கனும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க போ போ சொன்னா கேளு போ ஹே சிந்து உனக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீ வரும்போது வரேன்னு சொன்னா ஒன்னு தான் வந்திருக்கு இன்னொன்னு எங்க சிண்டு வாவ் இந்த பப்பியை பாக்கறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கு சிண்டு இத எங்க ரெண்டு பேத்துக்காக தான கொண்டு வந்திருக்கா திருப்பி கொண்டு போக மாட்டேயே உங்களுக்காக கா கொண்டு வந்தா இன்னொன்னு வேற அங்க வலியிலே நின்றுச்சு நீங்க இத பார்த்துட்டு இருங்க நான் போய் அதையும் புடிச்சிட்டு வந்தறேன் மை காட் என்னது இந்த லில்லியன் லோட்டஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து டாக் வளத்த போறாங்களா இனிமேல் ஒரே சத்தமா இருக்க போகுது நம்ம வீட்டு பக்கத்துல டவுட்ஸ் இங்க பாத்தியா போன உடனே அது பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருச்சே சிண்டு இல்லாதனால ரொம்ப பயப்படுதுன்னு நினைக்கிறேன் பப்பி பயப்படாம இரு பப்பி என்ன ரெண்டு பேரும் வீட்ல இருந்து கிளம்பறப்ப கரெக்டா வந்தீங்க இங்க வந்த உடனே ரெண்டு பேரும் பிரச்சனை பண்றீங்களே இந்த பக்கம் வாங்க நான் இந்த பக்கம் கூப்பிட்டு நீ எங்க அந்த பக்கம் இருக்க சொன்னா கேட்க இன்டு இது உங்க வீட்ல 2 டாக்ஸ் இருக்கு அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஜாலியா விளையாடுன்னு சொன்னேன் இப்ப கத்திக்கிட்டே இருக்கு நான் நினைக்கிறேன் இந்த 2 பப்பீஸ் கே வீடு சுத்தமா பிடிக்கல நினைக்கிறேன் இன்டு எனக்கு தெரிஞ்ச அது இங்க இருக்காது அக்கா என்ன காணீங்க இதுங்க ரெண்டு பேரே 20 டேஸ் தா ஆச்சு அந்த 20 டேஸ் எங்க வீட்ல தானே இருந்துச்சு அதனால தான் புதுசா ஒரு இடத்து கொண்டு வந்தேனே அது ரொம்ப பயப்படுதுகா ஒருவேளை பசி எடுக்குதோ என்னமோ அது வேற தெரியல ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பசிக்குதா ന കേറ്റിടേടേ പറഞ്ഞാ വാവ് ലോറ്റസ്നെ കണ്ടോ ആ 2 കപ്പീസ് में ചിന്തു കിട്ട ரொம்ப ഫ്രണ്ട്ലിയാ ഇക്കേ மை காட் இந்த ரெண்டு நாயங்களும் சேர்ந்து இங்க பெரிய நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனி நம்மனால நிம்மதியா டிவி பார்க்க முடியாது, விளையாட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சிண்டோ இந்த குட்டி பப்பிஸ்க்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போய் அதுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் சிண்டோ. நீ என்ன வேணும்னு சொல்லு டாக் பிஸ்கட் அதுக்கு அப்புறம் போன் அந்த மாதிரி எதுவுமே இல்ல சிண்டோ. டாக்ஸ்க்கு போடுற மாதிரி ஃபுட் என்ன கொடுக்க முடியும் நீயே சொல்லு அட என்னக்கா நீங்க இந்த ரெண்டு குட்டிகளும் பிறந்தே 20 நாள் தான் நம்ம ஜாக்கிரதையா ஒரு குழந்தையை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும். பால், பிஸ்கெட் பிரெட்

இந்த மூணாவதுல சக்க வேற ப்ராப்ளமே இருக்காது எப்பவுமே நம்மள பாத்துட்டு தான் ப்ராப்ளம் உங்கனால இங்க இருக்க முடியலனா பேசாம நீங்க வேற வீடு பாத்துட்டு போயிருங்க சிந்து இந்த ரெண்டு பப்பிஸ்க்கு நான் மில்க் பண்ணி வந்திருக்கேன் நானே வைக்கிறேன் வெயிங்க அப்பதான் நல்லா உங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி ஜாலியா பழகோம் பப்பி குடி பப்பி பசிக்குதுன்னு சொன்னீங்கல நல்லா குடிச்சிட்டு அமைதியா இருக்கணும் நீ சொன்ன உடனே ரெண்டு பப்பிய குடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீ என்ன சொன்னாலும் கேக்குது சிண்டு இந்த ரெண்டு நாய் குட்டிகளோ நீங்களும் நாலு நாள் இத நல்லா கவனிச்சிட்டீங்களா அதுக்கு அப்புறம் நீங்க எங்க கூட்டாலும் வரோ உங்க பேச்ச நல்லா கேக்குங்கா நீங்க உட்காருன்னு சொன்னா உட்காரோ நில்லுங்கன்னு சொன்னா நிக்கோ நீங்க என்ன சொன்னாலும் கேக்கோ நீ சொன்ன சின்டு பாவும் இந்த ரெண்டு பப்பிஸ்கு ரொம்ப பசி எடுத்திருக்கும் நினைக்கிறேன் இப்ப கொஞ்சம் பால குடிச்ச உன்னே ரெண்டுமே ரொம்ப குயைட் ஆயிடித்து பாவும் சின்டு அது ஒன்னும் இல்லக்கா உங்களுக்கு ஒரு நாலு நாள் செட் ஆகிறதுக்கு இதாகும் நான் வரும்போது தான் பால் கொடுத்து கூட்டிட்டு வந்தேன் ஆனா குட்டி நாய்ங்கிறதுனால ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொண்டு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டே இருக்கணும் அட்ட டைம்ல நிறைய சாப்பிட முடியாது நீங்க ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் ஏதாவது பிஸ்கட்டு பால் பிரெட்னு ஏதாவது கொடுத்துட்டே இருங்க

ஐயோ அக்கா ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நாய்க்குட்டிங்களுக்கும் சரி பெரிய நாய்க்கும் சரி ரொம்ப காரமான ஃபுட் எதுவுமே போடக்கூடாது கா அப்படி போடிங்கன்னா ரொம்ப கோபம் வந்துரும் வெறி புடிச்சுக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் நம்மள கடிக்குதுரும் சோ கேர்ஃபுல்லா இருங்க நோ நோ சிంటూ நாங்க கண்டிப்பா காரமா எதுவுமே கொடுக்க மாட்டோம் milk தான் கொடுப்போம் சரிங்க காணா இப்ப கிளம்பற டெய்லி ஒருடவே என்னோட வந்து பாப்பீஸ பார்த்துக்ுறேன்கா எனக்கு கை தேங்க விட்டுட்டு போறك ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பாவம் இந்த ரெண்டு டாக்ஸியும் கிண்டூ இங்கே விட்டுட்டு போய்ட்டான் இதுங்களோட டார்ச்சர்ல தான் இனிமே நம்ம இருக்க போறோமா இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும் லில்லி அங்க பாத்தியா அந்த ரெண்டு டாக்மே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு அது எப்படி கொஞ்சம் சிக்கன் பாத்தியா நீ சொன்னது கரெக்ட் லோட்டஸ் அது மட்டும் இல்ல அதுக்கு நம்ம வீடு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் ரொம்ப குயட்டா இருக்கு ஓகே இப்போ லஞ்ச் டைம் ஆயிடுச்சு மாம் வேற கரெக்ட் டைம்க்கு வந்து சாப்பிட சொல்லிருக்காங்கல்ல நம்ம ரெண்டு பேரும் போய் லஞ்ச் டைம்ல சாப்பிட்டு வந்து அதுக்கு அப்புறமா இந்த பப்பீஸ் பக்கத்துலயே உட்கார்ந்துக்கலாம் நீ சீக்கிரமா போய் சாப்பிட்டு வா பப்பீஸ் நீங்க எங்கயே போய்டக்கூடாது நாங்க சீக்கிரமா வந்து உங்களை திரும்ப பார்த்துப்போம்

வெரி குட் லேசா நீ இந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டினா கண்டிப்பா நான் வந்து மாம் கிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது சூப்பரான gift வாங்கி தருவேன் மை காட் திரும்பவும் இந்த சத்த போட ஆரம்பிச்சிடுச்சு போடுங்க போடுங்க நீங்க சத்த போடுறது இன்னைக்கு தான் லாஸ்ட் டேவா இருக்க போகுது நான் சொல்ற திங்ஸ் எல்லாம் கிச்சன் இருந்து எடுத்துட்டு வரக்க எதுக்காக நீ இவ்ளோ லேட் பண்ணிக்கிட்டு இருக்க மோனா

ஓகே பனானா சாப்பிடலாம் பரவாயில்ல அட்லீஸ்ட் இந்த ஊர்கா யாவது சாப்பிடுங்க இந்த ஊர்கா ரொம்ப இருக்கும் தெரியுமா மை அண்ணா கிளியரா சொன்னானே டாக்ஸுக்கு வந்து ரொம்ப காரமாக இருக்கிறது கொடுத்தா அதுக்கு ரொம்ப கோவம் கம் வந்துடும் இது கூட உனக்கு தெரியலையா டாக்ஸ்க்கு கோவம் வந்துச்சுன்னா அது எங்கேயாவது ஓடி போயிடும் ரொம்ப தூரமா ஓடி போயிரும் அதுதான் நம்மளோட பிளான் ஓகே நான் சொல்றப்ப கரெக்டா நீ மாடி மேல போய் நின்னுக்கோ இல்லாட்டி அதை நம்ம கடிச்சு வச்சிடும் மை காட் நீ போடுற பிளான்ல நமக்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போது இல்லசா டாக் நம்மள கடிச்சு வச்சிச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு வாட் இஸ் திஸ் மோனா டாக்ஸை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்றேன் பட் எதுவுமே கோஆப்ரேட் பண்ணலனா எப்படி டாக் பிக்கில் சாப்பிட்ட உடனே நீ ஓடி போய் மாடி மேல ஏறிக்கோ கண்டிப்பா டாக்ஸ் ஆல ஸ்டெப்ஸ் மேல ஏறி வர முடியாது பாத்தியா ரெண்டு டாக்ஸும் பிக்கில் சாப்பிட கம் கமான் நான் சொல்றேன் மோனா ரெடியா இரு நான் சொல்றப்ப கரெக்டா நீ ஓடி போய் ஸ்டார்கேஸ் மேல ஏறி மாடி மேல நின்னுக்கணும் ஓகே கீழே இறங்கி வரவே கூடாது வெரி குட் மூனா இன்னும் ஜஸ்ட் ஒன் மினிட் தான் இருக்கு கோவம் வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் ஆன உடனே ஓடி போயிடணும் ஓகே வெரி குட் ரெண்டு டாக்ஸ்க்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு அது பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு கமான் ஓடி நிக்காத மூனா எதுக்காக வீடுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா ஓடிப்போம் மூனா காட் காட் இந்த இந்த லிசா லிசா மட்டும் என்ன விட்டுட்டு மாடிக்கு போயிட்டா நான் நல்லா ரெண்டு மாட்டிக்கிட்டேன் மை எனக்கு எனக்கு ஏற்கனவே டாக்ஸ் ரொம்ப பயம் ஹெல்ப் பண்ணு என்னை ஏறி புடிச்சு தூக்கிற நீ அங்க இருந்தீனாதான் அந்த பப்பீஸ் உன்ன கடிக்க பாக்கும் நீ மேல வந்துட்டினா தப்பிச்சிக்கலாம் கம் ஆன் மோனா என்னோட கையை புடிச்சு மேல வா எனக்கு சுத்தமா எட்ட மாட்டீங்க இல்ல சார் இங்க இருந்து எப்படி என்ன நீ மேல தூக்குவ கம் ஆன் என்னோட கையை புடிச்சிட்ட கம் அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணி மேல வா ஐ காட் வாட் இஸ் திஸ் மோனா நீ பண்ண வேலையால இப்ப நம்ம ரெண்டு பேரும் நல்லா மாட்டிக்கிட்டோம் இந்த டாக்ஸ் நம்மள நல்லா கடிச்சு வைக்க போதி போ நோ 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 பப்பி ப்ளீஸ் எங்களை கடிச்சிடாதீங்க ஐ காட் நோ 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 நோ

கேட்க போறீங்களா இல்லையா நோ நோ பப்பி கோபப்படாத ப்ளீஸ் நான் சொல்றது கேளு அவங்கள கடிக்காத இந்த பக்கம் வந்திரு உங்க ரெண்டு பேத்துக்கு என்னாச்சு நாங்க போறப்ப நல்லா இருந்தீங்க இப்போ எதுக்காக இப்படி கோபப்பட்டுட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேத்தை கடிக்காதீங்க விட்டுட்டு இந்த பக்கம் வாங்க மை காட் ஒரு வழியா அந்த ரெண்டு பப்பீஸ் நம்மள கடிக்கிறது நிறுத்திச்சிடுதா இது எல்லாமே உன்னால தான் வந்துச்சு தெரியுமா ஓ மை காட் திரும்பவும் அந்த பப்பி என்ன பாத்துட்டே போகுது என்ன பார்க்காத எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கம் ஆன் பப்பி நீ கடிச்சு வரைக்கும் போடு இந்த பக்கம் வா சொன்னா கேளு போட்டி சிஸ்லி நீங்க ரெண்டு பேரும் ஒரு டாக்ஸ கூட்டிட்டு வந்து வச்சு வெச்சிங்கள எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா உங்க டாக் இங்க நல்லா கடிச்சிடுச்சு கண்டிப்பா நான்ங்க உங்க ரெண்டு பேத்தை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணதா போறோம் ஸ்டாப் இட் மோனா அன்லசா நீங்க பண்ற தப்பான வேலைக்கு தான் உங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைச்சிருக்கு டாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்பைசியான ஃபுட் கொடுக்க உங்களுக்கு நல்லா தெரியும்ல இந்த மாதிரி பிக்கிள் கொடுத்ததுனால தான் அதுக்கு கோபம் வந்து உங்களை கடிச்சிருக்கு நீங்க பண்ற எல்லா நேரலயும் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு நான் கூட உங்க ரெண்டு பேத்தை பத்தி ப்ளூக்ராஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணதா போறேன் மை காட் லில்லி என்ன அந்த டாக்ஸ் விட ரொம்ப கோபமா உள்ள போயிட்டே இருக்கா அவ நம்மளை பத்தி ப்ளூ கிராஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணானே என்ன ஆகும்னு தெரியுமா நான் ஹாஸ்பிடலுக்கு போக போறேன் இல்ல சார் டாக் கடிச்சிச்சுடா நம்ம இமிடியேட்டா போய் ட்ரீட்மென்ட் எடுத்துக்கணும் இல்லாட்டி கொஞ்ச நாளே நம்ம ரெண்டு பேரும் டாகா மாறிடுவோம் உனக்கு தெரியுமா சீக்கிரமா வா போய் ஹாஸ்பிடல்ல ரெண்டு பேரும் போய் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு வந்து மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்